அனைவருக்கும் வணக்கம். சுறுசுறுப்பாக இருக்க இடையபறி. காலை நேரத்தில் எழுந்திரிச்சோடனே ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா 5 மணிக்கு மேலே ஒரு லிட்டர் தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு கால் லிட்டராக இதில் சொம்பு ஊற்றுறோம். கால் லிட்டராக தேவையான அளவு சூடு வச்சுக்கணும். ரொம்ப சூடாக வைக்கக்கூடாது தண்ணியை. தேவையான அளவு சூடு வச்சுட்டு இந்த பாத்திரத்துலேருந்து 200 ஒரு இது கிட்டத்தட்ட 800 மில்லி கொள்ளளவு கொண்ட அந்த பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணிக்கிறோம். நம்ம சூடு வண்டி அதுலேருந்து இந்த கொள்ளளவு, இந்த செம்போட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 250 மில்லி. சரிங்களா? அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, எப்படி அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இது 250 மில்லி தண்ணி குடிச்சிட்டு லைட்டாக வாக்கிங் போவாங்க. வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே போகலாம், வெளியே போனால் போகலாம். வாக்கிங் போயிட்டு நல்லா எக்ஸசைஸ் ரெகுலராகவே ஒரு போயிட்டு வாக்கிங்கு ஸ்கிப்பிங்கு இதெல்லாம் கொஞ்சம் செய்யலை. செஞ்சுட்டு 250 மில்லி தண்ணி குடிக்கல. செய்ய டயர்டாக உடனே அந்த மூச்சு வாங்கும்போதே வந்து தண்ணி குடிக்காதீங்க, குடிக்கக்கூடாது. அப்படியே அந்த ரிலீவ் ஆகிடும், மூச்சு ரிலீவ் ஆகிட்டு கெஸ் வாங்கக்கூடாது. கெஸ் வாங்க முட்டை கடைசியில் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு அரை மணி நேரத்துக்கு வாக்கிங் போங்க. இப்படி பண்ணிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. அப்புறம் காலங்காத்தால் வயிறு தண்ணி நேரத்தில் வயிறு வயிற்று குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணும், ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாதுங்க. வெது வெதுப்பான தண்ணியை நம்ம குடிக்கலாம். குடித்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து பயன்படுத்தி எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னாலும் சரி, மெடிக்கலில் கேட்டிங்கன்னாலும் சரி, சித்த வைத்தியத்தில் கேட்டிங்கன்னாலும் சரி, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. வயிற்று தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. அவங்களோட ஆலோசனை படியும் கூட நீங்கள் கேட்டு கண்டிப்பாக நடக்கலாம். சரிங்களா? எல்லோருமே காலை நேரத்தில் தண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கணும். ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இந்த கொள்ளளவு கொண்டதில் நீங்கள் 250 மில்லி கொள்ளளவு கொண்டதில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வாக்கிங் போயிட்டு ஸ்கிப்பிங் போடணும். பேசிக் ஸ்கிப்பிங் வாக்கிங் ரெகுலராக செய்யுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த வீடியோ நான் தகவல் சொன்ன வீடியோ உங்களுக்கு தகவல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது. சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் சேனல், ப்ரொமோஷன் சேனல். நன்றி, வணக்கம்.